பத்தாம் வகுப்பு கணிதம் அலகு 2 எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.5 12வது கணக்கு பார்க்குறோம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது மற்றும் 8வது உறுப்புகளின் விகிதம் 7:9 எனில் 9வது மற்றும் 13வது உறுப்புகளின் விகிதம் காண்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனையானது 6வது மற்றும் 8வது உறுப்புகளின் விகிதம், அதாவது T6:8 எதற்கு சமம், 7:9 அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ரேஷியோவில் இருந்தது அப்படின்னா நம்ம அதை எப்படி எழுதலாம், பின்னத்தில் எழுதலாம், T6:T8=7:9 சமம். இந்த இடத்துல கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 9 டிஆரையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம், 7 T8 கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 9T6=7T8. கூட்டுத்தொடர் வரிசையின் 8வது உறுப்புக்கான சூத்திரத்தை பயன்படுத்தலாம், TN=A+N-1×D. இதை பயன்படுத்துகிறப்ப 9×T6க்கு பதிலாக A+N-1×6 =7. ப்ராக்கெட்டில் T8 எழுதலாம், A+N-1×8-1×D அப்போ 9A+6-1×D=7×A+9×8-1=7D. பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா மதிப்பானது 9A+5:45D=7A+7×7=49D. இதை சுருக்கலாம், ஏ ஒரு பக்கமும் டி ஒரு பக்கமும் கொண்டு வந்துட்டோம்னா 9A-7A=49D-45D. 9-7 2A=4D. கேன்சல் பண்ணிடலாம், 2 2 2 2 4 அப்போ A=2D நமக்கு மதிப்பு கிடச்சிருக்குது. டியோட மதிப்பு ஏவோட மதிப்போ வெளிப்படையாக தெரியலை, A=2D கிடச்சிருக்குது. கணக்கிட வேண்டிய மதிப்பு என்ன அப்படின்னா 9வது மற்றும் 13வது உறுப்புகளின் விகிதம் என்ன கணக்கிட வேண்டியது. ஒன்பதாவது மற்றும் 13வது உறுப்பு T9:T13 என்னன்னு கேட்டிருக்குது. இந்த மதிப்பை கணக்கிடுறதுக்கும் இதை பின்னத்தில் எழுதிக்கலாம், T9/T13=A+T9க்கு பதிலாக A+N-1 9-1×T/T13 அப்படிங்கிறப்ப A+13-1×D அப்போ A+9-1 மதிப்பானது 8D/A+13-1 12D. இதை சுருக்கிறதுக்கு A=2D நம்ம கணக்கிட்டுருக்குறோம், அந்த ஏவோட மதிப்பை இதில் பிரதியிடலாம், 2D+8D/2D+12D. 2+2+8 மதிப்பானது 10D/2+12 14D. டிடி கேன்சல் ஆகிடும், 5 2 10 7 2 14 இப்போ மதிப்பானது 5/7. T9/T13 மதிப்பானது 5/7. ரேஷியோவில் விகிதத்தில் கேட்டிருக்கிறாங்க, தேர்ஃபோர் தேவையான மதிப்பு T9:T13=5:7. தேங்க்யூ.